ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரேசி ஜெக் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம புது கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டுருக்கோம். அதுதான் நிஞ்சா வாரியர். இந்த கேம் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. அதோடய ரிவ்யூலாம் பார்க்கும்போது நல்ல கிராஃபிக்ஸு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எதுக்கும் நம்மளும் டவுன்லோட் பண்ணி விளையாடி பார்ப்போம்னு சொல்லி டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓப்பனிங் உள்ளெல்லாம் கிராஃபிக்ஸ் எல்லாம் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், ப்ளே ஸ்டோரு, டெய்லி சேலஞ்சு இருக்குது. டெய்லி சேலஞ்சை ட்ரை பண்ணி பார்ப்போமா? டெய்லி சேலஞ்சு ஒரு தரம் ஏதோ சேலஞ்சு கொடுத்துக்குறாங்கப்பா. சரி வாங்க, நம்ம இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இதை ப்ளே பண்ணி இதிலே இந்தோடைய எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேப் டு கண்டினியூவா? எல்லாத்தையும் நம்ம டேப் டு கண்டினியூ கொடுக்குறோம். ஓகே காய்ஸ், உள்ளே வந்துட்டேன். வேறு லெவலில் இருக்குப்பா கிராஃபிக்ஸ்லாம். எலிமினேட் ஆல் த காட்ஸ். ஓ, என்னதான் திடீர்னு? பரவாயில்லையே காய், செம்மையான கிராஃபிக்ஸாக இருக்குது. என்னென்னா கண்ட்ரோல் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. லைட்டாக திருப்பினாலே பையன் வேறங்கேயே ஓடி போயிடுறான். சரி, வால் செம்ம பெருசாக இருக்குது, நம்ம செம்மையாக அடிக்கிறான். பரவாயில்ல, இது என்ன, எதையோ கொடுத்துட்டேன். ஆனால் எக்குறா எதை தான் கொடுத்தான்னு தெரில எனக்கே. ஓகே ஏ காய்ஸ், அந்த பஞ்சு மாதிரி ஒன்று இருந்தது பார்த்தீங்களா? நான் அதை கொடுத்தேன். அதை கொடுத்தோன்னே ஐஸு மாதிரி சுற்றி வர ஆரம்பிச்சிச்சு காய்ஸ். வேறு லெவலு, ஸ்பெஷல் பவர்லாம் வேறு இருக்குது போல். அதுவும் இல்லாமல் அங்கே எனிமீஸ்லாம் செத்து போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க அப்படியே உயிரோடு மேலே போயிடுற மாதிரி இருக்குது. அப்படியே பொறுமையாக மேலே போகிறாங்க. அது கெட்டாக இருக்குது அந்த எஃபெக்ட்ஸ்லாம் பார்க்க. ஓகே, செம்மையாக இருக்குது கேமு காய்ஸ். இன்னொன்று கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். கீழே நம்ம ஓடும்போது நம்மளோட ஃபுட் ஸ்டெப் அப்படியே பதிட்டு அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? சரி ஓகே, நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே பாருங்களேன், ஒரு கார்டு நிற்கிறான். இவன் தான் ஹெட்டுன்னு நினைக்கிறேன். வாடா வாடா, அவனுக்கு செம்மடி இருக்குது. அவ்வளோதான், நம்ம நல்லா பவர் அடிக்கிறாங்க காய்ஸ். அடித்தாலே 99 போகுது அடி, செம்ம டேமேஜுக்கு போகுது. அந்த அளவுக்கு அவன் அடிக்கிற அளவுக்கும் அவனும் நம்மளுக்கு செம்ம டேமேஜ் கொடுக்குறான். அவ்வளோதான், டெய்லி மிஷின் முடிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் தான் நான் நினச்சேன் மூணுத்தில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ண சொல்லுவானுங்கன்னு. பார்த்தா மூணுத்தையும் கொடுத்துட்டானுங்க. சரி ஓகே, நம்ம இனி மெயின் ஸ்டோரிக்குள்ளே போயிட வேண்டியது தான். சரி ஓகே காய்ஸ், நம்ம ஸ்டோரேஜுக்குள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மளால் வாங்க முடிஞ்சது இருக்கும்னு பார்த்தா எல்லாம் துட்டு குத்து வாங்குற மாதிரி இருக்கே. எதுவும் இந்த நார்மல் காசு குத்து வாங்குற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாத்தையும் துட்டு குத்தான் வாங்கணும் போல். சரி ஓகே, லோடிங் ஆகுது. இப்போ நம்ம மெயின் ஸ்டோரியை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஈஸியாக இருப்பா, செம ஸ்ட்ராங்கா. வேறு லெவலில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. ஓகே, நம்மால் கருதாய நாயகன் புத்த சிலைக்கிட்ட தவழ்ந்து தவழ்ந்து வர்றாரு. திடீர்னு லோடிங் கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கதாநாயகன் கண்ணு திறக்கிறாரு. ஐ ஆம் ட்ரீமிங்கா? என்னடா, இறந்து போயிட்டானா? அப்போது இறந்து போயிட்டானா இல்லை அங்கே தூங்கிட்டுருக்கானா? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஓகே, ஒரு ஒரு கண்ட்ரல்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தராங்க. சுற்றி முற்றி பாருங்களேன், கிராஃபிக்ஸ் எல்லாம் சும்மா தரமாக இருக்குது. ஓகே, அல்ட்ராவில் இருக்க மாதிரி இருக்குது கிராஃபிக்ஸ் எல்லாம். பதுங்கி பதுங்கி போகிறான் உட்காந்து. ஓ, அசாசன் பண்ண தான் ஒரு பதுங்கி பதுங்கி போகிறாரா? அதான் எல்லா கேம்லேயும் இந்த மெத்தட் இருக்குமே. கண்டிப்பாக. ஓகே காய்ஸ், அசாசன் பண்ண போகிறான். அவ்வளோதான், கெத்து தான், வேறு லெவலு. அதான் செத்து போனோடனே பார்த்தீங்களா எஃபெக்ட்டு அப்படியே மேலே போகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எஃபெக்ட்டு. ஓகே ஓகே, இது கொஞ்சம் ஸ்டோரி மூடில் போகிறனால அவன் திடீர் திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வந்த இடத்துலலாம் உட்காந்து பேசிகிட்ருக்கான். சரி இங்கே பாருங்கள், இங்கே அசாசன் தான் பண்ணியாச்சு. தரம் வேறு லெவலு. அடிக்கும்போது எனர்ஜிலாம் கிடைக்கிது. இங்கே மேலே என்ன ப்ளூ கலரில் லைட்டெல்லாம் எரியுது, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏய், கீழே நம்ம யாருலாம் இறங்கினா கூட அதை சுற்றி குதித்து இறங்குறதான் செய்வார். ஏய் பார்த்துட்டானே, பார்த்துட்டான் அப்படி இப்படி திணறான் பாருங்க. எகிரி அடிக்கிறான். ஓ, இது நவுறதுக்கா வேகமாக? பரவாயில்லையே காய்ஸ், நம்ம ஆள் கிட்ட போயிட்டு வேகமாக நவுற முடியும் போல. அவள்தான், வா 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 வா, எங்கள் கிட்டே வா மோதுன நீ. அவள்தான் காலி, நம்ம பவருக்கு அவர் வேஸ்ட்டு.
என்ன அடி அடிச்சுக்கிறாரு? ஓகே, செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் விஎஃப்எக்ஸ்லாம் பாருங்க, தண்ணிலாம் நல்லா போகுது, குச்சி குச்சி நம்மளும் போகிறது, குதிக்கும் போது கீழே சர்க்கிள் உருவாகுது, சவுண்ட் எஃபெக்ட் வர ஒவ்வொரு குதித்துக்கும் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறாரு. ஓகே, என்னடா இந்த ஸ்வாட்ல எஃபெக்ட்லாம் இருக்குது, தொண்டை ஸ்வாட்ரா வேறு லெவலு கைஸ். ஆனால் நான் கொஞ்ச நேரத்துக்கு தான் நிற்கும், அதுக்குள்ளே உங்களை அடிச்சு முடிச்சாகணும். தொண்ட ஸ்குவாடு வச்சு அடிக்கிறேன்டா, வாங்கடா வாங்கடா வாங்கடா. ஐயோ, நீங்கள் என்ன அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆள் தான் ஒருத்தனை போட்டாச்சு, இன்னொருத்தன் தான் இருக்கான், இன்னொருத்தனும் காய். ஓகே ஓகே, எதாச்சும் ஓடும்போது பாருங்களேன், செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்குவாடு. இது மாதிரி ஒன்று பர்மனெண்ட்டாக எடுக்க முடிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும், பாப்போம் எடுக்க முடியுமான்னு. எடுத்தா கெத்து தான். ஓகே, வாடா 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 வாடா, அவ்வளோதான் காலி. இங்கே என்ன பண்ணோம், நல்லா ஸ்வாடோட பவரும் காலி ஆயிடுச்சு கரெக்ட் டைமில். ஓகே, ஓகே கைஸ், இதெல்லாம் நல்லாச்சும். ஓகே, ஸ்ட்ரென்த்து ஒருவேளை நம்ம கடவுள்கிட்ட வேண்டி ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுங்கன்னு கேட்குறோம். நம்மளுக்கு பிளேடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தூக்கி அடிக்கிறதுக்கு. ஓகே, நிஞ்சா பிளேடும் கிடச்சிச்சு, இனி வேறு லெவல் தான். இனி தூக்கி தூக்கி அடித்து எல்லோரையும் போடுவோம் நம்ம. சரி ஓகே, இங்கேருந்து கிளம்பிடுவோம், வேறு லெவல் இருக்குது கைஸ். எனக்கு கிராஃபிக்ஸு வேணா 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 வேணா. வேறு எங்கடா இருக்கீங்க? மழை. ஆமாம், நீ உயிரோடு தான் இருக்கிற, உன் கதையெல்லாம் தேவையில்லை, நீ உயிரோடு இருக்கிற கதையெல்லாம். வா, அந்த சூரிய வெளிச்சம் வந்து பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்தது. கிராஃபிக்ஸ்லாம் தரம் தான். ஓகே ஓகே, அதை சென்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அவன் குத்தி ஆச்சு, ஒரு குத்து தான், அவன் சொர்க்கத்தை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டான். நறுக்க வேணாம், பாவம் அவன். இந்த இடத்துல வச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சில கேம்லலாம் இதுக்குள்ளே லைஃப் அந்த மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்க, இல்லாட்டி மற்ற ஏதாச்சும் வச்சுருப்பானுங்க. வேறு லெவலு, அதுக்குள்ளே எதுவும் இல்லை. அது போல் ஏதோ எனர்ஜி மாதிரி ஏதோ கொடுத்தானுங்க. கீழே குதிப்போம், அது மேலே குதிச்சு ஓடுவோம். சரி, அது மாதிரி குதிக்கலாம் பார்த்தா கீழே குதிச்சிட்டானே, செத்து போயிட்டானா இல்லை என்ன ஆச்சு? இல்லை இல்லை, ஓ வெயிட்டு கை ஒருத்தர் இருக்காருங்க, இவரை போட்டு அடிக்கணுமா? செம்மையான போஸ் கொடுக்குறாரு, நம்மளோட 10 மடங்கு பெருசாக இருப்பான் போல். லார்ட் ஆஃப் தாஜி ஹியூமனிட்டி சர்வீஸ் ஒன்லி பவர் மை கிங் எல்லாம் பி ப்ரெஷர்ஸ். ஓகே மாதிரி கவர் ஆஃப் எவ்ரி திங் ஒன் மந்த் பி. ஓகே, இப்போ நம்ம அவர் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தெளிஞ்சுது, இவர் லைஃப்பை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கொஞ்சம் தள்ளி போய் ஆட்டம் காட்டிகிட்டு இருக்கேன் நான். பா, செம்ம அடி அடிக்கிறோம், நம்மளை ஒரு அடி அடித்தாலே நம்ம காலியாகிறோம், அந்தளவுக்கு லைஃப் கம்மியாகுது. ஓகே, நம்ம அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம், இவங்க கிட்டவா நீ உனக்கு முடிக்காமல் விட மாட்டேன். என்னப்பா ஜெஸ்ட் யூஸ் கைஸ், அவ்வளோ பெரிய ஸ்வாடை வச்சு ஒரே அடியில் தரையை பிறந்துட்டான். நம்ம மேலே போட்டிருந்தான் நம்ம தலையே பிறந்து போயிடுவோம். அடிக்கலான்னு பார்த்தா கிட்ட போய் நிற்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. பிளேடை யூஸ் பண்ணால் செம்மையான டேமேஜ் போதுப்பா, கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டன் ஆயிடுறான். பிளேடை யூஸ் பண்ணிட்டு 2 அடி அடிப்போமா? லைஃப் வர நம்மக்கிட்டே இல்லை, ஓடினா லைஃப் ஏறுமா? லைஃப் ஏறுமா தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், லைஃபே ஏறாது போல கைஸ். நான் அடித்து அடித்து இவ்வளோ தான் லைஃப் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். அவனுக்கு அப்படியே பாருங்களேன், லைஃப் ஏறுது, எனக்கு ஏற மாட்டேங்குது. அப்போ அவ்வளோதான் காலி, நம்மளை அடிச்சு போட்டார், இனி நம்ம அவுட்டு. ஓகே, மண்டி இட்டுருக்கோம், நான் அங்கேயே அடிச்சது போதாதா, திருப்பி என்கிட்ட வந்து அடி வாங்கிட்டுருக்கேன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அங்கே இவர் கேட்டால் நடந்து போயிட்டுருப்பார், நம்ம வந்து தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டுருப்போம், திருப்பி இவர் நம்மளை அடிச்சுட்டு போயிட்டார். ஓகே, லோடிங் ஆகுது, இனி என்ன பண்ணுறது? டேப்லெட் கண்டிங்க தான். ஓகே, நம்மளால் ஏந்துக்கிறாரு, ஏந்துட்டார், திருப்பி உயிர் வந்துடுச்சு. ஸ்வாடு திருப்பியும் அந்த ப்ளூ கலர் எஃபெக்ட்லாம் போய் நீ நம்மகிட்ட 2 பிளேடு தான் வேறு இருக்குது.
சரி காய்ஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த கேம் பற்றி சொன்னோன்னா சும்மா செம்மையாக இருக்குது, கிராஃபிக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதனால் நான் இதோட கேம் பிளே கண்டினியூ பண்ணிடுறேன். கொஞ்சம் வேலைகள் இருக்கனால நான் இதோட இந்த கேம் பிளே நிறுத்திக்கிறேன். நான் இதை அடுத்த இதில் கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ காய்ஸ்.